NLC இல் பணி நிரந்தரம் கோரி ஜீவா ஒப்பந்த தொழிலாளர்கள் 16வது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதன் நேரலையை உடனுக்குடன் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன் இணைகிறார். பாலகிருஷ்ணன், என்எல்சி ஊழியர்களின் போராட்டம் குறித்த தகவல்களை பதிவு செய்யுங்க. கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் செய்யும் வரை மாத ஊதியம் 50,000 வழங்க வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜீவா ஒப்பந்த தொழிலாளர்கள் முகத்தில் கருப்பு துணி கட்டி இன்று வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி இந்தியா லிமிடெட் நிறுவனம் உள்ளது. இந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா பொதுத்துறை நிறுவனமான என்எல்சி நிறுவனத்துல சுரங்கம் ஒன்று விரிவாக்கம், சுரங்கம் 2 என 3 பழுப்பு நிலக்கரி மூலம் நிலக்கரி வெட்டி எடுக்கப்பட்டு மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் 10,000 மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் ஒப்பந்த தொழிலாளர்களை பாரத பிரதமர் அறிவித்த ரோஸ்கார் மேளா திட்டத்தின் கீழ் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், பணி நிரந்தரம் செய்யும் வரை மாதம் 50,000 ரூபாய் சம்பளம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜீவா ஒப்பந்த தொழிலாளர்கள் கடந்த 21ஆம் தேதி இரவு முதல் வேலை நிறுத்த போராட்டத்திலும் காத்திருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று 16வது நாளாக நெய்வேலி டவுன்ஷிப் மத்திய பேருந்து நிலையம் எதிரே உள்ள அண்ணா திடலில் 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் முகத்தில் கருப்பு துணி கட்டி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா நிரந்த தொழிலாளர்களை இவர்கள் வந்து தங்களோட கோரிக்கைக்கு செவிசாய்க்கணும், தங்களோட வேண்டுகோளுக்கு அவர்களும் வந்து ஆதரவு கொடுக்கணும் என்று இவர்கள் வந்து ஒப்பந்த தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விரிவான தகவல்கள் அளித்தமைக்கு நன்றி பாலகிருஷ்ணன். மற்றொரு அண்மை செய்தியில், என்எல்சி சுரங்கம் அனல்மின் நிலையத்தால் 8 கிலோமீட்டர் பரப்பளவிற்கு நீர் நிலம் மாசு என அறிக்கை விட்ட பூ உலகின் நண்பர்களை இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மகேஸ்வரி வழங்க கேட்கலாம். மகேஸ்வரி, இது பற்றி விரிவா பதிவு செய்யுங்க. நண்பர்கள் சார்பில் நேற்று முன்தினம் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிடுகிறார்கள். மின்சாரத்தின் இருந்த முகம் என்ற ஆய்வறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. அந்த ஆய்வறிக்கையில் நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் மற்றும் அனல்மின் நிலையத்தால் அதனை சுற்றியுள்ள அந்த 8 கிலோமீட்டர் பரப்பளவிற்கு உள்ள கிராமங்களில் நீர் நிலம் மாசுபட்டுள்ளதாக பூவுலகின் நண்பர்கள் வெளியிட்ட அந்த ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வறிக்கை அடிப்படையில் செய்தி நிறுவனங்கள் வெளியிட்ட செய்தி அடிப்படையில் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தினுடைய நிதித்துறை உறுப்பினரான புஷ்பா சத்யநாராயணன் மற்றும் நிபுணத்துவ உறுப்பினரான சத்யகோபால் அடங்கிய அமர்வானது தாமாக முன்வந்து இந்த வழக்கை இந்த தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறார்கள். இந்த விசாரணையின் போது இது குறித்து பதிலளிக்க அவகாசம் அடைந்த வேண்டும் என்று என்எல்சி நிர்வாகம் மற்றும் மத்திய மாநில அரசுகள் சார்பில் அவகாசம் ஒன்று கோரப்பட்டது. இதை என்எல்சி நிர்வாகம் மற்றும் மத்திய மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியங்கள், தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை செயலாளர் மற்றும் தமிழ்நாடு குடிநீர் வாரியம், மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்ட தொடர்புடைய அமைப்புகளானது பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணையை தற்போது ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார்கள். ஜெயா, விரிவான தகவல்கள் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மகேஸ்வரி.